வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் காலங்களில் ஒரு வகையான பயம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பயம் வந்து ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த இரத்த போக்கு இருக்கிறதுனால அப்படி ஒரு பயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற பெண்களுக்கு அந்த பயத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பக்குவங்கள் சொல்கிறோம். அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தனத்துடைய சந்தனம், ஒரிஜினல் சந்தனமாக இருக்கணும், சந்தன எண்ணெய். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூர் சாண்டல் ஆயில் வந்து காதி கிராஃப்ட்டு இப்போது கூட்டுறவு சொசைட்டியில் வந்து கிடைக்கும். காதி கிராஃப்டில் கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து சின்ன பாட்டிலாக தான் இருக்கும். அதோடைய ரேட் வந்து 5 ML வந்து 150 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. இந்த எண்ணெயை வாங்கி ஒரு வெத்தலை போதும், ஒரு வெத்தலையில் முன்னாலேயும் பின்னாலேயும் தடவி நல்ல மடக்கி அந்த காமுகளையெல்லாம் நீக்கிட்டு எண்ணெய் தடவுங்க. அந்த இந்த வெத்தலையில் அந்த சந்தன எண்ணெயை தடவி நல்லா சவைச்சி அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பயம் வந்து மனசில் இருந்து அப்புறப்பட ஆரம்பிச்சிடும். இது ஒரு பக்குவம். இந்த சந்தன எண்ணெயை வந்து நம்ம வெத்தலையில் தடவி சாப்பிட்டா என்ன பலன் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது, சாதி சந்தன மரக்கட்டையை கிராமப்படி அனுபவித்து வருவோருக்கு, அதாவது சந்தன கட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்க்கு, அதை அனுபவித்து வருவோம்னா அது உள்ள சாப்பிட்றவங்களுக்கு நல்ல விவேகமும் மன மகிழ்ச்சியும் லட்சுமி விலாசமும் சர்மத்தாதுவும் ஒழியும், மாதிரிடத்தில் இச்சையும் சீல் பிரமேகமும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேக கம்ப்ளைண்ட் இருந்தால் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. மன மகிழ்ச்சி உண்டாகும், விவேகம் உண்டாகும், அதாவது மனசில் வந்து நல்ல தெளிவு இருக்கும். அப்போ பயம் போனால் தான் தெளிவு வரும் உங்களுக்கு. அதனால் இந்த சந்தன எண்ணெயை நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பெரிய மருத்துவ குணம் இருக்குது. அடுத்தபடியாக, நீங்கள் அந்த மாதிரி பயமான நேரங்களில் 2 டீஸ்பூன் தேனை வந்து வெறும் தண்ணி அல்லது ஆறுன வெண்ணி அதில் கலந்து சாப்பிட்டாலும் அந்த பயம் வந்து நிவர்த்தி ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா தேன் வந்து சுத்தமான தேனை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சுத்தமான தேனோட 1 5 பேரிச்சம்பழம் அந்த தேனில் ஊற்றி நல்லா பிச்சு போடுங்க. தேனில் வந்து அந்த பிச்சு பேரிச்சம்பழத்தை பிச்சு போடுங்க. ஒரு நேரத்துக்கு 5 பழம் கணக்கு வச்சுக்கிங்க. தேனில் மிக்ஸ் பண்ணி நல்லா சவைச்சி மென்று சாப்பிட்டுட்டு ஆறுன வெண்ணி மட்டும் சாப்பிடுங்க. அந்த பயம் வந்து கொஞ்சம் அப்படியே நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மாதவிடாய் காலங்களில் இரத்த ஊறு ஐட்டங்கள் கொஞ்சம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மன பயம் வந்து இருக்காது. அடுத்தபடியாக 3வது பார்த்திங்கன்னா, மாதுளம்பழம் சாறு, மாதுளம்பழம் ஜூஸ் வாங்கி நீங்கள் வீட்டிலேயே போட்டு சாப்பிடலாம். அதுக்கு என்ன மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழத்தை வந்து நீங்கள் வந்து நல்ல இனிப்பு மாதுளையாக வாங்கிக்கோங்க. அந்த நேரத்தில் இனிப்பு மாதுளையாக சாப்பிட்டிங்கன்னா அந்த பயத்தை வந்து நிவர்த்தி ஆகிடும். அதாவது சன்னியாசி ரோகம் அப்படின்னு ஒரு ரோகத்தை சொல்லியிருக்காங்க. அது என்ன சன்னியாசி ரோகம் அப்படின்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இனம் தெரியாத ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு பயங்கரமான ஒரு திகிலான ஒரு உணர்வை வந்து கொடுக்கக்கூடியது இந்த சன்னியாசி ரோகம்னு சொல்லுவாங்க. இந்த ரோகம் எப்போ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வரும்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம சாதாரண பேய் பயம் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, அது உணர்ந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பயமான சூழ்நிலைகள் அப்போ வந்து இந்த சன்னியாசி ரோகம் வரும். ஏதாவது இழந்திருந்தாலும் அந்த ரோகம் பிடிக்கும். அப்போ இப்போ அந்த மாதவிடாய் நேரத்தில் வந்து இந்த சன்னியாசி ரோகம் வந்து வரும் பெண்களுக்கு. அப்போ இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் என்ன சாப்பிட்ருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மாதுளம் சாறு தான் சாப்பிட்ருக்காங்க. மாதுளம்பழ சாறு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பயத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதுளம்பழத்தோட குணத்தை மட்டும் சொல்கிறேன், அது கொஞ்சம் கவனம் பாருங்கள். அதாவது மாதுளம்பழத்தோட குணத்தை பாருங்கள். பெருமை பொருந்திய மாதுளம் கனிகளுக்கு சந்தேகம் நீங்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். நினைப்பையும் பேச்சையும் ஒழிக்கின்ற சன்னியாச ரோகம், இப்போ சொன்ன பாருங்கள், சன்னியாச ரோகம் வந்து சரியாகிரும் அப்படிங்கிறாங்க. அதாவது நினைப்பையும் பேச்சையும், அதாவது வந்து பயம் வந்து ஓவராகி ஒரு கவலை பிடிச்சிருக்கு மனசில், இனம் தெரியாமல் நடக்கும். அதெல்லாம் இன்னும் காரணம்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி உள்ள சூழ்நிலைக்கு இந்த மாதுளஞ்சாறை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக என்னெல்லாம் பண்ணுன்னு பாருங்கள். வாந்தி கபம் மிகு தாகம் பித்த நோய் விலகும், அதாவது தலை சுத்து இருந்தாலும் சரியாயிரும் அந்த நேரத்தில்.
புத்திர நிமித்தமும் கங்காஸ்தானம் செய்து யாசிக்க செய்யும் மலட்டு வியாதியும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இப்பழத்தை தின்பதினால் வாய் நீர் சுரப்பு கசப்பும் வாந்தி விக்கலும் மாந்தமும் அதிசாரமும் நெஞ்செறிவும் காதடைப்பும். காதடைப்புங்கிறது இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை ரொம்ப இருக்கும். அதே மாதிரி வந்து வீக்காக இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாமே இந்த பிரச்சனை வரும், அது அந்த மாதவிடாய் நேரத்தில் ரொம்ப வரும். நீங்காத மயக்கமும் ஒளியும், அதாவது மயங்கி மயங்கி உளுந்து கிடப்பாங்க அந்த மாதவிடாய் நேரத்தில், உடம்புல தாக்கம் இருக்காது, பயங்கர பிரச்சனை இருக்கும் மனசுக்குள்ளே, அதாவது வெளியில் சொல்லவே முடியாது பெண்களுக்கு, அவ்வளோ பெரிய வேதனையை வந்து சில நேரத்தில் உண்டாக்கி விட்ருவோம் இந்த மாதவிடாய் பிரச்சனை. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதுளம்பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெடித்த இந்த அந்த பழத்தை சீக்கிரமாக பிழிந்து மெல்லிய சீலையில் வடிகட்டி தகுந்த அளவு கற்கண்டு கொட்டி சாப்பிட உஷ்ணம் ஒளியும் தேகம் முழுவதும் குளிர்ச்சி பெறும். பாடி ஹீட்டாக இருந்தாலும் நல்லா குளுமை பெறும்ட்டாங்க. இந்த மாதுளம்பழம் வந்து மாமருந்தாக இருக்குது. அதாவது வந்து எதுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் ஊறுறதுக்கு நம்ம நினச்சிக்கிட்றோம், மனவியாதி அணிக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு பெரிய ஆற்றல் உள்ளது. அதனால் அந்த மாதவிடாய் காலத்தில் பயம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதுளம்பழம் சாப்பிடுங்க, தேனில் பேரிச்சம்பழம் ஊற போட்டு சாப்பிடுங்க, சந்தன எண்ணெயை வெத்தலை தடவி சாப்பிடுங்க. இன்னும் நிறைய இருக்குது, அதை அடுத்தடுத்தாங்க பார்ப்போம். யூடியூப்பில் யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போவோம், ஹோமில் இருக்கும். இல்லைன்னா வீடியோக்குள்ளே போட்டிங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருக்கோம்.